80 வயது முதியவரின் அசரவைக்கும் யோகாசனம். இன்றைய தலைமுறையினருக்கு உத்வேகம் தரும் 80 வயது முதியவர். வயதில்தான் முதியவர், ஆனால் பாடி ஃபிட்னஸில் இன்னும் இளைஞர்தான். கரூர் மாவட்டம் ராமாக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த இவர்தான் வையாபுரி. 80 வயதாகும் வையாபுரி இன்றும் இளமையாக தோன்றுவதற்கு காரணம் தினமும் தவறாமல் செய்யும் யோகாசனமும் இயற்கையோடு வாழும் இவரின் முயற்சியும் தான். யோகாசனம் ரொம்ப முக்கியம், நம்ம இயற்கை உணவு ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இருந்தா எந்த நோயும் நம்ம உடம்புல அண்டவே அண்டாது. நோய் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வையாபுரி தாத்தாவின் யோகாசனமும் புதுமையாகத்தான் உள்ளது. ஊஞ்சலில் ஆசனம், துவைக்கும் கல்லில் ஆசனம் என்று வித்தியாசமான முறையில் தனக்கேற்ற பாணியில் அனைத்து வித யோகாக்களையும் செய்து உடல் நலத்தினை பேணி வருகிறார். உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு யோகாசனங்கிறது ஒரு முக்கிய சமாஜனம். அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். காலையில 3 மணியிலிருந்து 6 மணி வரையில பிரம்ம முகூர்த்தத்துல உங்களுக்கு செஞ்சா ரொம்ப நல்லது. அப்படி எல்லாரும் செஞ்சு பழகுங்க. வையாபுரி தாத்தா இயற்கையோடு எவ்வாறு வாழ்கிறார்? வீட்டை குளிர்ச்சியாக்க ஆந்திராவில் மட்டுமே கிடைக்கும் மாஞ்சா புல்லை வீட்டு கூரையில் போட்டுள்ளார். வீட்டை சுற்றிலும் நோய் தீர்க்கும் மூலிகை செடிகளான காட்டு செடி, நொச்சி செடி என்று வளர்த்து வருகிறார். இத்தோடு தனது மனைவி அம்மைய காலுடன் இணைந்து இயற்கை விவசாயம் செய்து அதில் விளையும் காய்கறிகளை மட்டும் உண்டு வருகிறார். அந்த உணவு வந்து இயற்கையான உணவா இருக்கணும். அந்த உணவுல வந்து மருந்து அடிச்சதா இருக்க கூடாது, உரம் போட்டதா இருக்க கூடாது. அது மாதிரி பாதுகாப்பான உணவா இருக்கணும். தண்ணி கூட குடிக்கிறப்ப பாதுகாப்பான தண்ணியா இருக்கும்.